மக்களை எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, ஆஸ்திரேலியாவில் கார் வாஷ் பண்ணுறது என்ன மாதிரின்றது தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்க முன்னுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட வீடியோவுக்கு வாரீங்கண்டா, எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்க. என்னடா கார் கழுவுறது எல்லாம் நாங்கள் பார்க்கணுமான்னு நினைக்கக்கூடா மக்களே, இதில் வந்து சில டெக்னாலஜிகள் இருக்குது, அதை காட்டுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதை கட்டாயம் பாருங்க மக்களே. இது வந்து டார்வின் சிட்டியில் இருக்கிற பெகட் ரோடுன்ற ரோடு, இதிலான இந்த கார் வாஷ் பண்ணுற இடம் இருக்குது. நாங்கள் வாங்க வந்துட்டோம். இப்போ பின்னேரம் ஆக்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு போயினோம். பாருங்க, இதான் கார் வாஷ் பண்ணுற இடம். கார் வாஷ் 24/7 எப்போ வந்து திறந்திருக்கும், என்ன நேரம் நாங்கள் வந்து கழுவலாம். செல்ஃப் சர்வீஸ், 8 பேஸ் இருக்குது, ஒரே நேரத்தில் 8 கார் நாங்கள் கழுவலாம். தென்னா மக்களே, நாங்கள் கார் கழுவுறதுக்கு வந்து தாள் காசு வந்து யூஸ் பண்ணிடலாது, சில்லறை காசு தான் மாற்றணும். இப்போ அதுக்கு தான் இந்த இதில் வந்து தாள் காசு சில்லறையை மாற்றுறதுக்கு இடங்கள் இருக்குது. நாங்கள் இதில் இப்போ மாற்றிக்கொள்வோம். இப்போ நாங்கள் காசை வந்து மாற்றிக்கொள்வோம் மக்களே. பார்த்தீங்கன்னா இதில் காசை போட்டோம்னா சில்லறை காசு இதுக்காக வந்து விழும் எங்களுக்கு. அடுத்து போலலாம். ஓகே, $5 எடுத்தாச்சு மக்களே. மக்களே, எங்களோட கார் இப்போ வந்து இதில் நிற்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் முதல்ல வந்து லக்கியும் பிடிக்க போகிறோம். லக்கியும் பிடிச்சி காருக்குள்ளே இருக்கிற ஷூஸ் எல்லாத்தையும் எடுப்போம் முதல்ல. இதுக்குள்ளே இப்போ நாங்கள் வந்து காசை போட்டுட்டு லக்கியுமே பிடிக்க வேண்டியதா. போட்டாச்சு, வக்கியும் தண்டுவாடி ஸ்டார்ட் ஆகும், பிடிக்க வேண்டியதா. மக்களே, இப்போ வந்து காரை கொண்டு வந்து உள்ளுக்கு அடிச்சாச்சு. இது வந்து மேனுவலாக வாஷ் பண்ணுற இடம். இப்போ இதில் வந்து மேனுவலாக வாஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. இது என்ன மாதிரின்னு பார்ப்போமாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் பாருங்க என்ன மாதிரி அந்த லெஜண்ட் போட்டிருக்காங்க. நாங்கள் அதுகளை வாசிச்சுட்டு எங்களுக்கு தேவையான ஆப்ஷனை வந்து இங்கே இருக்கிற இந்த சுவிட்சை வந்து சுற்றி செட் பண்ணிவிட்டு நாங்கள் கழுவலாம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நாங்கள் வந்து ஹை ப்ரெஷர் சோப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி அடித்து கழுவிட்டு அதுக்கப்புறம் மிஷினால் கழுவுற இடத்துக்கு போய் மிஷினால் கழுவ போகிறோம். வாங்க செய்யலாம். இதில் இப்போ வந்து ஹை ப்ரெஷர் சோப்பு வந்து நாங்கள் போட்டு அடிக்க போகிறோம். இப்போ தூக்கு மாதிரி தான் இருக்குது. அடி கேட்க மக்களே, என்ன விஷயம் வேண்டா, வடிவேல் ஆடுற மாதிரி மேகம் கரக்கு திஜி ஜி ஆடலாம். மக்களே, இப்ப என்னடா காரை வந்து நாங்க வந்து சோப் எல்லாம் போட்டு நினைச்சிட்டோம். இனி வந்து இதுல வந்து ஆட்டோ வாஷ் பே இருக்குது, அதுக்குள்ள கொண்டே கழுவ போறோம். அப்ப வந்து மிஷின் வந்து உங்களுக்கு தண்டு வாட்டில் அது கழுவி தரும். இதான் ஆட்டோ வாஷ் பே மக்களே. இதில் வந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சூப்பர் வாஷ் இருக்குது, அதான் காஸ்ட்லியானது, $18. அடுத்து டீலக்ஸ் வாஷ் இருக்குது, அது $15. இந்த ட்ரேட்ஸ்மென் வாஷ் $15. வாஷ் அண்ட் ரின்ஸ் $12 இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை வாங்க செலக்ட் பண்ணிவிட்டு
உள்ளுக வந்தே கார் அடித்தோம்னா சரி, இப்போ உள்ளுக வந்து ஏற்கனவே ஒரு கார் கழுவி கொண்டிருக்கணும். நாங்கள் அது முடிய உள்ளுக்க போகலாம். இப்போ உள்ளுக்கு இருக்கிற கார் போட்டு அந்த லைட் வந்து பச்சை கலருக்கு போ மாறும் மக்களே. அப்போ வந்து நாங்கள் எங்களோட காரை வந்து உள்ளுக்கு கொண்டு போயிடலாம். கார் ஆல்மோஸ்ட் கழுவி முடிஞ்சு போயிட்டார். நாங்கள் எங்களோட காரை உள்ளுக்கு கொண்டு போவோம். மற்ற மக்களே என்ன விஷயம்னா, இதில் வந்து நாங்கள் காசு போடுற காசு வந்து கசங்காமல் கொள்ளாமல் இருக்கணும். இப்படி கசங்கி இருந்தேன்னா உள்ளுக்க போடுற காசை வந்து எடுக்காது. இப்போ நாங்கள் $12 போட்டுட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஓஷன் ரின்ஸ் பண்ண போகிறோம். பச்சை லைட் எரிஞ்சாச்சு. நாங்கள் இப்போ உள்ளு காரை கொண்டே விடுறோம் மக்களே. இதில் நின்றா இப்போ கார் கொண்டே உள்ளுக்க இடத்துல விட்டோடனே இந்த கதவை வந்து மூடிடும். காரை கொண்டே சரியாக விட்டாச்சு மக்களே. இப்போ வந்து இந்த கதவை வந்து மூடப்போகுது. சிவப்பு லைட் எரிஞ்சிட்டுது. மிஷின் வந்து சோப் போட்டுடுது. மலை சாரல் மாதிரி தண்ணி விழுந்து கொண்டிருக்குது பாருங்க மக்களே. அது மாதிரி கார் வெள்ளம் வடியா கழுவி முடிஞ்சு கார் கொஞ்சம் மினுங்குது. ஓகே, கார்களையும் முடிஞ்சு மக்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.